அன்னை மேல வலுவு கருப்பர்கள் டிங்கம்டன் 20 நிமிடம் கால் மட்டக்கூடாது, இண்டிஜுவல் உட்காரக்கூடாது, வால் ஒரு ஆள் படிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த உடனே சேஃப்டி அளவாண்டுக்குங்க. கால் முட்டக்கூடாது, மேல விளவு கருப்பர்களோ கால் முட்டக்கூடாது. நீ சப்ஸ்டிங்க வந்துருங்க, மேல விளவு கருப்பர்களோ இங்கிட்ட வந்துருப்பா. தம்பி ரெண்டு பேரை தவிர்த்து வெளியே போங்க. வாடி சாமி ஓடி ஆடி. ஒரு 15 பேர் ஐயா உட்காந்துருக்க, வெளியில வாங்க எல்லாருமே வெளியில். நீங்க வரலைன்னா வேற ஆளை வச்சுதான் அனுப்ப சொல்லுங்க பாத்துக்க. எல்லாம் எழுந்திரிச்சோம், வெளியில எழுந்திரிச்சிருந்த யாருமே உள்ள உட்கார கூடாது. காயம் பட்டா அந்த ரெண்டு பேர் மட்டும் உட்காருங்க. ரெண்டு பேரை தவிர்த்து எல்லாரும் வெளியில வந்துருங்க. உட்காருங்க உட்காருங்க, இங்கிட்ட வந்துருங்க. சப்ஸ்டிட்யூட் ரெண்டு பேரை மட்டும் இருந்துட்டு மத்தால வெளியே வந்துருங்க. இதை வந்து காவல்துறையினர் வந்து பாத்துக்கிறேன். அதை அதை பாத்துக்கங்க. நெட்டிங் கேப்டன் ரெடி விசுவானே, நீங்க அவர் வாங்கலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கே முனியசாமி தேவர் நாகவல்லி அம்மான் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அரிகுறிச்சி சாமியாடி ராமன் காளை துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காளையினை அடக்கிய தீபம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசும்போடு முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு வளமாட்டினுடைய சாம்பவான் ஐயனார் கோவில் காலை புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கருப்பர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வரிசுதகரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காலையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, அருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா, ஐயா வளர்த்த 9 தங்கமா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும், சத்தமில்லா ஆட்டம் ஈறு உறைந்து ஏங்கும், வரம்பில்லா ஆட்டவே மனம் நிறைந்து ஓற்றும். ஆட்டங்கள் புதிதல்ல, நெஞ்சில் சிறிது பயம் இல்லை, எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் பண்ண ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாரட்டி சொல்லும் ஆட்டம் இதுதான் வட மஞ்சு விரட்டா, ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு, பாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு, ஆட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அரிகுறிச்சி சாமியாடி ராமன் காளை திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு, சேரும் சிறுகுடி நாடு என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச்சிறப்பை பெற்ற மேலமளவு கருப்பர்கொள்ள வீரர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா. இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வி முருகன் காளீஸ்வரி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பவுன் நினைவாக காஞ்சி அவரது வி மலம்பட்டி காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த காலை நெருவதற்காக வண்டவாசி உடையநாசி உங்கள் அளவு வேண்டியன வீரர்கள் வேர்ஜாகப்படுத்துங்க, வேர்ஜாகப்படுத்துங்க, நேரங்கள் இறங்கிவிட்டன, காலங்கள் இழந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார், வெல்ல போவது யார், இன்றைய வீரர் நாளைய வரலாறு, வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா, ஐயா வளர்த்த 9 தங்கமா, அரிகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா, மேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா, கருப்பர்களுள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜோர சீத்தி நீங்கள் கேட்டுங்கள், வீரர்களை பூர்ஜாகப்படுத்துங்கள், பெண்கள் குலவையிட்டால் காலை சதராடும், ஆண்கள் விசிலடித்தால் மாட்டை பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள். உங்க ஊர்ல வடமஞ்சு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, எல்லா பெண்கள்லாம் குலவை போடலாம், ஆண்கள்லாம் விசிலடிக்கலாம்,
வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? இன்றைய வீரர் நாளைய வரலாறு. காலைக்கு பெருமை சேர்த்திடவா, மேல வல்லவு கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா? யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம். சீட்டடிகள் கைதிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், நேரங்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார்? இன்றைய வீரர் நாளைய வரலாறு. வரலாறு வதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம். சீட்டி அடியுங்க, தட்டுங்க, வீரர்களை உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். காலங்கள் கடந்து விட்டன, நேரங்கள் நெருங்கி விட்டன. மாட்டுப்பட்டி வீரர்களே, மாட்டினுடைய உரிமையாளர்களே, காலை களமிறக்கப்பட்டு வார்ப்போம். இன்றைய வீரம் நாளைய வரலாறு. வரலாறு பதிக்க போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சிட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களை உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து, ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட, வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமரத்தி வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா? மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா? யார் என்று வருத்திருந்து வார்ப்போம். அள்ளி மலரெடுத்து அசராறாமல் நாந்தெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க கோவிலாங்குல சீமலா எங்க ஊரு அருள்மிகு அழகவல்லி அம்மன் அருளாளாதுவாரு திரு தேரு. அதை கண்டு அசந்து போய் நிக்குதுவாரு பக்கத்து ஊரு. திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வீரர்களா? திமிரா திறனா என பொறுத்திருந்து வார்ப்பா. ஜோரா சீதிரிங்க கேட்டுங்க, வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், நேரங்கள் இறங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடமையான போட்டியில வெல்வது யார், வெல்ல போவது யார்? இன்றைய வீரர் நாளைய வரலாறு. வரலாறு பதிக்க போவது அறிகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா, மேல வளவுக்கு பெருமை சேர்த்திடவா? சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா? கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா? யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம். சீத்தியடி எங்க உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். பெண்கள் குலவையிட்டால் காலை சதுரோடும், ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள். வெல்வது பெண்களின் குலவை சத்தமா, ஆண்களின் விசில் சத்தமா? யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாய்? சீட்டிடுங்க வீரர்களை, உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களை வீரர்களின் ஊக்க மருந்து, ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட, பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு மலகளே. வீசும் காற்றில் உன் மேனி அசைய, சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய, ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர, விதைத்த நடுக்கல்ல உன் ஆட்டத்தை கண்டு மிரள, மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி, என் திமிலுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற கருப்பர்குள்ள வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய வீரர் நாளைய வரலாறு. வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா, ஒன்பது வீரர்களா? தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு, காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல, திருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல. சீட்டியடிகள் கைதடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து, ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட, வெற்றி பரிசுனை நிலை நாட்டிட. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா? ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா? ஒரு காலையா, ஒன்பது வீரர்களா? சுற்றுடல் மேனியா, கருமை நிற நாயகனா? ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா, ஐயா வளர்த்த ஒன்பது தங்கமா? யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம். வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள், நேரங்கள் இறங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன.
இந்த கடமையான ஓட்டியில வெல்வது யார், வெல்ல போவது யார், அறிகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா, வளவுக்கு பெருமை சேர்த்திடவா, கருப்பொன்களுக்கு பெருமை சேர்த்திடவா, அறிகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா, சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பர் குழுவிற்கு பெருமை சேர்த்திடவா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்டினுடைய உரிமையாளர்களே, மாட்டுப்பட்டி வீரர்களே, காலை களம் இறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற 10 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடைக்கு பின்புறம் வந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து உணவருந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாட்டிற்கு தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிலாங்குளம் கே முனியசாமி தேவர் நாகவள்ளி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென்று தனி புகழ், அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக சாமியாடி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு மேல் அவ்வளவு கருப்பர்கள் வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார், வெல்ல போவது யார், இன்றைய வீரர் நாளைய வரலாறு, வரலாறு பதிக்க போவது ஒரு காளையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த ஒற்றை காளையா, ஐயா வளர்த்த 9 வீரர்களா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா, காக்கு வயிற்று 10 நாள் விரதம் இருந்து பக்தியோடு வந்த வீரர்களா, இல்லை கத்தி முனையை விட சக்தியோடு கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா, யார் என்று வெறுத்திருந்து பார்ப்பா. சீத்தியடிங்கள் எழுத்துங்கள் வீரர்களே, வேர்ஜாக வருத்துங்கள், நேரங்கள் இறங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார், இன்றைய வீரர் வரலாறு, வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த ஒற்றை சிங்கமா, ஐயா வளர்த்த 9 தங்கமா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா சார்பாக அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படியும் அந்த காளையை பிடித்து பரிசு வென்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பர்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய வீரர் நாளைய வரலாறு, வரலாறு பதிக்க போவது ஒரு காளையா, 9 வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காளையா, ஐயா தந்த வீரமா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா, வீரர்களே களம் காளைக்கா, இல்லை வேங்கைக்கா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஜோரா சீட்டியர்கள் கைதிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், நேரங்கள் இறங்கி விட்டன, காலங்கள் கடந்து விட்டன. வெல்வது யார், வெல்ல போவது யார், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கார்மேக தேவர் முத்து இருளாயி வளரிவிழி நாச்சியார் ரேவல் ஃபேன் சார்பாக 501 வழங்க கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடமையான ஓட்டிகளை பரிசு தகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காலையா, 9 வீரர்களா, அண்ணன் நடந்து 5 வகை பொட்டு வைத்து வெற்றிக்கு இறைவிருத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்தின் நடுவே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகாமில் உள்ள அறிகுச்சி சாமியாடி ராமன் காரி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக திகழக்கூடிய பசுமனு முத்துராமலிங்க தேவர் மகனாரின் பக்தர்களுமான சேரும் சிறுகுடி நாடு மேல் அவ்வளவு கருப்பன் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டிகளை வரிசுதனை பெறுவதற்கு
காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒரு காலையா, ஒன்பது வீரர்களா, கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயா தந்த வீரமா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா, வீரர்களே களம் காலைக்கா, இல்லை வேங்கைக்கா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம், நடந்து முடிந்த சுற்றில் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் வெற்றி.